நம்ம குழந்தைங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் நிறைய பேசுவாங்க, ஒத்த ஒத்த வார்த்தையாக நிறைய வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அவங்க பேசுறது என்ன அப்படிங்கிறது அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒண்டே தான் புரியும், மிச்ச புதுசாக இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த பேச்சுங்கிறது கிளியராக இல்லை, தெளிவாக இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்டை பார்த்து என்ன தப்பு நடக்கிறது, ஏன் இப்படி பேசுகிறாங்க, என்ன விதமான யூனோ தெரப்பி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணால் அது சரி வரும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கட்டாயமாக ஒரு ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்டை பார்த்தாகணும். பட் இன் அடிஷன் டு தட், நீங்கள் வீட்லேயும் ஒரு சிம்பிளான ஒரு வழி நீங்கள் இது பண்ணலாம். இந்த நான் இப்போ சொல்லிக் கொடுக்கறது அது மாத்திரம் போராது, நீங்கள் ஒரு ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்டை பார்க்கணும். பட் இன் அடிஷன் டு தட், இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், குழந்தைங்களோட ஃபேவரட் புக் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற வார்த்தைங்களை ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லணும், உங்கள் பின்னாடி அவங்க ரிப்பீட் பண்ணணும். ஆனால் நீங்கள் அதை எப்படி சொல்வீங்கன்னா அதை இழுத்து சொல்வீங்க. ஸோ எப்படி சொல்வீங்க பார்க்கலாமா, கேரட் பிஸ்ஸா தக்காளி. இப்படி சொன்னால் என்ன ஆகும், நம்ம நாக்குக்கு வாய்க்கு அசைக்கிறதுக்கு நிறையா டைம் கிடைக்கும், டைம் கிடைக்கும், மூவ்மெண்ட்டும் பெட்டர் ஆகும். ஸோ அது ஆகும் போது ஸ்பீச் ஓரளவுக்கு டெஃபினட்டாக கிளியர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஒரு சிம்பிளான வழி, ஓரளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஆனால் ஒரு ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்டையும் நீங்கள் கூடவே பார்க்குறது நல்லது, சரிங்களா?